வெளிமாநில மதுபாட்டல்கள் சாராயம் கடத்தல், ஒருவர் கைது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து மதுபாட்டல்கள் மற்றும் சாராயம் கடத்தி வரப்பட்டு நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகை மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் மேற்கொண்ட அதிரடி வேட்டையில் காரைக்காலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் மது கடத்தலில் ஈடுபட்ட செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜெல்சனை கைது செய்து அவரிடமிருந்து 90 ml அளவு கொண்ட 750 வெளிமாநில மதுபாட்டில்கள், 110 லிட்டர் பாண்டி விசேஷாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்களை நாகை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் பார்வையிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.